ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமலில் இருந்து வரும் பெரும்பாலான COVID-19 பாதுகாப்பு விதிகளை அமீரக அதிகாரிகள் தளர்த்தியுள்ளார்கள். நாட்டில் தற்போது தினசரி தொற்று நோய்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாலும் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக கொரோனா வைரஸ் இறப்புகள் எதுவும் பதியவில்லை என்பதாலும் கொரோனா விதிகள் தளர்த்தப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இந்த புதிய அறிவிப்புகளானது செப்டம்பர் 28 புதன்கிழமை முதல் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க செய்தி தொடர்பாளர் ஒருவர் இன்று நடைபெற்ற விர்ச்சுவல் மீட்டிங்கில் அமெரிக்கத்தின் பெரும்பாலான பகுதிகளில் முகக்கவசம் அணிவது விருப்பமாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் விமானங்களுக்குள் பயணிக்கும் போது முகக்கவசம் அணிவது இனி தேவையில்லை என்றும், ஆனால் தேவைப்படும் பட்சத்தில் விமான நிறுவனங்கள் முகக்கவச விதியை அமல்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமீரகத்தின் பள்ளிகளிலும் முகக்கவசம் கட்டாயமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அமீரக அரசின் இந்த அறிவிப்பை துபாயின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செப்டம்பர் 28 புதன்கிழமை முதல் தனியார் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கு இனி முகக்கவசம் கட்டாயமில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. அதேபோன்று வழிபாட்டு தலங்களில் ஒருவருக்கொருவர் இடைவெளி விட வேண்டும் என்ற கட்டாய தேவையும் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள், மசூதிகள் மற்றும் பொது போக்குவரத்து வசதிகள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், அனைத்து உணவு டெலிவரி செய்பவர்களும் COVID-19 நோயாளிகள் மற்றும் லேசான அறிகுறி கொண்ட நோயாளிகள் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 2019 முதன்முதலாக கொரோனா வைரசால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நாளிலிருந்து இன்றுடன் 1000 நாள் என்பதனை உலகம் குறிக்கும் வகையில் இந்த அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.